நைமிசாரண்ய தவ ஞானிகளே, நான் சொல்றத பக்தியோட கேளுங்க. பார்வதி தேவி சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் தான் முன்ன இனம் புரியாம அவரை கோபிச்சதுக்காக வெட்கப்பட்டாங்க. பின்ன நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்ட சிவபெருமானை பார்த்து, தேவாதி தேவரே, என் விஷயத்துல கருணை காட்டி அனுமதி அளிச்சு இப்போ என்ன எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வையுங்க. அதுக்கப்புறம் பிரம்ம சித்த புருஷர்களால மங்களமான உத்தமமான விதிகளை பின்பற்றி எங்க அப்பா வீட்டுல கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவோட வீட்டையும் அவங்க இல்வாழ்க்கையும் சிறப்பிச்சு அருளணும்னு பார்வதி தன் தோழி மூலமா சொன்னாங்க. அந்த வாக்கியத்தை கேட்டதும் சிவபெருமான் உள்ளங்குளிர கண் குளிர அவங்கள பார்த்து, பார்வதி, உனக்கு எது விருப்பமோ அது அப்படியே நடக்கட்டும்னு திருவாய் மலர்ந்து சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டார். பார்வதி தன் தோழிகளை அழைச்சிட்டு இமாச்சலத்துல தன் அப்பா பர்வதராஜனோட மாளிகையை அடைஞ்சாங்க. அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க அம்மா ராணி மேனை நிறைய பணிப்பெண்களும் தோழிகளும் உறவினர்களும் புடைசூழ தன் மகளை எதிர்கொண்டு வரவேத்து, நீ நல்ல காரியம் செஞ்ச, உன்னால நாங்க எல்லாரும் தூய்மை அடைஞ்சோம்னு சொல்லி சந்தன மலர்களால பார்வதியை அர்ச்சனை செஞ்சு அன்பு பாராட்டி நன்கொடைகள் கொடுத்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ பர்வதராஜனான ஹிமவானோட அரண்மனை மாளிகை முழுசும் ஆனந்தமயமா விளங்குச்சு. பர்வதராஜன் நாரதரை கும்பிட்டு, ஒரு கெட்ட மகனை பெறுறதை விட நல்ல பொண்ணை பெறதே சிறந்ததுன்னு நினைச்சு தன்னோட இல்வாழ்க்கைய சுப வாழ்க்கையா நினைச்சு சந்தோஷப்பட்டார். சிவபெருமானோ பார்வதி தேவிக்கு வரம் கொடுத்து மறைஞ்சதுக்கப்புறம் காசி மாநகருங்கிற புண்ணிய க்ஷேத்திரத்தை அடைஞ்சாரு. அங்க அவர் சப்த ரிஷிகளை நினைச்சார். அதை உணர்ந்ததும் ஏழு ரிஷிகளும் பரமேஸ்வரனை தியானிச்சு முத்துக்களான நகைகளை போட்டுக்கிட்டு அவங்க தவத்தோட பிரத்யட்ச சித்தி மாதிரியான அருந்ததி முதலான அவங்கவுங்க பத்தினிகளோட புறப்பட்டு வந்து சிவபெருமான் இருக்கிற இடத்தை அடைஞ்சு துதிச்சு நின்னாங்க. சூரிய ஒளிய போல இருக்கிற சப்த ரிஷிகளை சிவனார் பார்த்து, தவ முனிவர்களும் ஒளி மிகுந்த தேகத்தை உடையவங்களுமான மா முனிவர்களே அவங்கவுங்க மனைவிமாரோட சம்சாரிகளா இருக்கிறத பார்த்து தனக்கு தன் திருமண விஷயத்துல வெட்கப்பட ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டார். அவரை பார்த்து சப்த ரிஷிகள், அண்ணலே, ஆனந்த வல்லலே, அம்பல வானரே, அளவில்லாத ஒளி உள்ளவராகவும் பகவானாகவும் இருக்கிற எம்பெருமானே நமஸ்காரம், ஜடாதரரான தேவரீருக்கு நமஸ்காரம், ஐந்து திருமுகங்களை கொண்டு உங்களுக்கு நமஸ்காரம், தங்கமன ஜொலிக்கிற பொன்னார் மேனியனாவும் நீலகண்டராவும் விளங்குற விருசடே சிவபெருமானே நமஸ்காரம், எங்கும் நெறிஞ்சு எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி சர்வ வியாபகராகவும் எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கி இருக்கிற வியாபியாகவும் இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம், சிவனாராவும் சிவரூபராவும் பிரணவ ரூபராவும் இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம்னு பலவாரா புகழ்ந்து, எம்பெருமானே, எல்லோருக்கும் மேலான ஏகாம்பரனே, எல்லோருக்கும் அருள்பவரே, நாங்க உங்களை எப்படி துதிக்கிறது, நாங்க முன்ன செஞ்ச தவம் வேத அத்தியாயனம் யாகங்கள் புண்ணிய காலங்கள்ல செஞ்ச தான தர்மங்கள் புண்ணிய தீர்த்தங்கள்ல குளிச்சது இது எல்லாமே உங்க திவ்யமான தரிசனத்தால கை கூடினது, உங்களை நினைச்சவங்க அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சவங்க ஆவாங்க. அப்படி இருக்கிறப்போ தேவரீரே எங்களை நினைச்சதால எங்களுக்கு உண்டான பெரும் பேரை என்னன்னு சொல்றது, ரொம்ப குள்ளமா இருக்கிற ஒருத்தருக்கு உயர் மரத்து பழம் கைக்கு எட்டியது மாதிரியும் பிறவி குருடனுக்கு கண்கள் கிடைச்ச மாதிரியும் ஊமைக்கு வாய்ப்பேச்சு வந்தது மாதிரியும் பரம ஏழைக்கு பெரும் புதையல் கிடைச்ச மாதிரியும் காலில்லாத முடவன் மலையை தாண்டது மாதிரியும் மலடிக்கு மகன் பிறந்த மாதிரியும் உங்க அரிய பெரிய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது, அதனால முனிவர்கள்ல உயர்ந்தவங்கன்னு பேரு பெற்றோம், எங்களால செய்யக்கூடியதாகவும் நன்மை தர்றதாகவும் இருக்கிற காரியங்களை செய்ய கட்டளையிடணும்னு வணங்கி கேட்டுக்கிட்டாங்க. எல்லோராலையும் கும்பிடத்தக்க அறிவில சிறந்த முனிவர்களே, உங்களை நான் நினைச்சு உங்களை இங்க வரவச்ச காரணம் என்னன்னு சொல்றேன், பிரம்மதேவனை குறிச்சு தவம் செஞ்ச துஷ்ட ஆத்மாவான தாரகாசுரன் வலிமையான வரங்களை வாங்கி தேவர்களுக்கு துன்பம் செய்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம், சூரியன், சந்திரன் யாகம் செய்கிறவங்கன்னு பிரிஞ்ச என்னோட எட்டு வடிவங்களும்
உலகத்துக்கு உதவி செய்யத்தானே தவிர என்னோட பலனுக்காக இல்லை. அதனால நான் சிவையோட கூடி நிக்க கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். சிவையான பார்வதியோ அரும்பெரும் முனிவர்களாலேயும் செய்ய முடியாத அருந்தவத்தை செஞ்சு முடிச்சிட்டா. அவ விருப்பப்பட்ட வரம் பலனா அவளுக்கு கைகூடணும். அதனால பார்வதியோட அப்பாவான பர்வதராஜனோட மாளிகைக்கு நீங்க போய் அந்த ராஜாவையும் அவன் மனைவியான மேனையையும் சந்திச்சு நல்ல செயல் நிறைவேற நல்லபடியா திருமணம் பேசி பார்வதியை எனக்கு மனம் முடிக்க விரும்புகிறேன். பார்வதியோ சர்வ குணமும் பரிபூர்ணமாக நிறைஞ்சுள்ள கன்னிகை. அதனால அவளை எனக்கு மனம் முடிச்சு கொடுக்க பர்வதராஜனை கேட்டு நிச்சயம் பண்ணி தேவர்களுக்கு நன்மை உண்டாரபடி விதிமுறைப்படி நீங்களே திருமணத்தை நடத்தி தரணும். மற்றபடி செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கே தெரியும். விசேஷமாக நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லைன்னர். அதை கேட்ட சப்தரிஷிகள் ஆனந்த பரவசம் அடைஞ்சாங்க. பெருமாளாலையும் பிரம்மதேவராலையும் வணங்கத்தக்கவரும் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு ஒவ்வொரு ஆன்மாவும் அடைய வேண்டிய பேர்கள் எல்லாத்தையும் தரக்கூடியவருமான சிவபெருமான் உலக நன்மைக்காக நம்ம இந்த காரியத்தை செய்ய சொல்றார். இவரோ எல்லா உலகங்களுக்கும் கர்த்தாவாகவும் பார்வதியோ சர்வ லோகத்துக்கும் தாயா இருக்கிறதாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை ரொம்ப சிறப்பானது. இந்த காரியம் வளர்பிற சந்திரன மாதிரி விருத்தி அடையணும்னு சப்த ரிஷிகளும் அவங்களுக்குள்ள அவங்களே சொல்லிக்கிட்டு பிறை சூடிய பெருமானை வணங்கி விடைபெற்று வான்வழியில இமயமலையில இருக்கிற பர்வதராஜனோட தலைநகரை அடைஞ்சாங்க. அந்த திவ்யமான நகரத்தை பார்த்ததும் சப்த ரிஷிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இந்த நகரம் குபேரனோட அழகா புரிய விடவும் தேவேந்திரனோட அமராவதி பட்டணத்தை விடவும் ஆதிசேஷனோட யோகவதியை விடவும் சிறப்பா தோணுது. ஸ்படிக கற்களாலையும் பலவித ரத்னங்களாலையும் கட்டப்பட்ட அழகு கொழிக்கிற மாளிகைகள் ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதா ஒளி வீசி ஜொலிக்குது. சூரியகாந்த மணிகளும் சந்திரகாந்த மணிகளும் சுவர்கள்ல மின்னுது. இப்படி ஒரு இமயமலை அழகுக்கு உலகத்துல வேற ஏதாவது ஈடாகுமான்னு சப்தரிஷிகள் ஆச்சரியப்பட்டோம் சந்தோஷப்பட்டோம் சொல்லிட்டே முகமலர்ச்சியோட மலையரசனோட மாளிகையை அடைஞ்சாங்க. சூரியனுக்கு சமமான தேஜஸ் உள்ள சப்தரிஷிகளை பார்த்ததும் பர்வதராஜன் தன் மனைவியான மேனையை பார்த்து ஏழு சூரியர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களோ, நான் கிரகஸ்தன், அதனால இவங்களை நம்ம பொண்ணு பார்வதியே பூஜிக்கணும். இப்போதான் நாம் பாக்கியசாலிகள் ஆனோம்னு சொல்லிட்டு இருந்தப்பவே சப்த ரிஷிகளும் ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கினாங்க. அவங்கள பர்வதராஜன் எதிர்கொண்டு வரவேத்து கும்பிட்டு திருவடிகளில் விழுந்து வணங்கினான். சப்த ரிஷிகள் அவங்க கையால ஹிமவான பிடிச்சு தூக்கி சுபம் உண்டாகட்டும் சுபம் உண்டாகட்டும் சுபம் உண்டாகட்டும்னு ஆசிர்வதிச்சாங்க. பர்வதராஜன் அவங்கள கும்பிட்டு, ஞான ரிஷிகளே, இன்னைக்குத்தான் என்னோட குடிச புனிதம் அடைஞ்சதுன்னு பரவசத்தோட சொல்லி அவங்களுக்கு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு அவங்க உத்தரவை கேட்டு தானும் உட்கார்ந்து, மகாத்மாக்களே, நீங்க ஏழு பேரும் என்ன காரணத்துக்காக என் மாளிகைக்கு வந்தீங்க? நான் பாக்கியசாலி ஆனேன். நான் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிச்சவன் ஆனேன். உலகத்துல பலராலும் புகழத்தக்கவனான எதுக்காக வந்தீங்க? தாசனான எனக்கு சொல்லணும். எனக்கு ஏதாவது உத்தரவு கொடுக்கறதுனா சீக்கிரமா சொல்லுங்கன்னு பணிவா சொன்னார். சப்த ரிஷிகள் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பர்வதராஜனை பார்த்து, ஹிமவானே, நீயே பாக்கியசாலி, நீயே அதிர்ஷ்டசாலி. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற சிந்தனையால சிவபெருமான் சகல ஜீவன்களும் சுகமடையணுங்கிற ஆசையால எங்க மூலம் உங்க மக பார்வதிய தன் நாயகி ஆக்கிக்க விரும்புறார். அது உங்களுக்கு சம்மதப்பட்டு பார்வதிய அவருக்கு கன்னிகாதானம் செய்து திருமணம் முடிச்சு வச்சிங்கன்னா எல்லா உலகங்களுக்கும் சுகமளிக்கிற சங்கர பகவானுக்கு பூஜிறவீங்க. இதுல சந்தேகம் இல்ல. உங்க பொண்ணு பார்வதியும் அவரோட திருவருளால உலக அன்னை ஆவாங்க. நீங்க எடுத்த இந்த ஜென்மம் அதன் பயனை பெறும்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் பர்வதராஜன், சப்த ரிஷிகளே, இந்த விஷயத்துல என்னோட மனைவியான மேனையோட கருத்தையும் தெரிஞ்சுக்கணும். பார்வதியே என்னோட உடல், அவளே என்னோட சம்பத்து, அவளே என்னோட கீர்த்தின்னு சொல்லிட்டு மேனையோட கலந்து பேசி அவங்களையும் சம்மதிக்க வச்சு பார்வதிய உலக அன்னையா பாவிச்சு
ரிஷிகள் மடியில உட்கார சொல்லி, முனிவர்களே, இந்த பார்வதிய என்னால உங்களுக்கு பிக்ஷையா கொடுக்கத்தக்கவ, என்னால கொடுக்கத்தக்க பிக்ஷை இதுதான்னு சொன்னார். இதுக்கு சப்த ரிஷிகள், இமவானே, நாங்க பிக்ஷை பெறவங்க, நீங்க பிக்ஷை கொடுக்கிறவங்க. பார்வதியே பிக்ஷா கதம்பமானாங்க, இதை விட சிறந்தது என்னன்னு சொல்லி பார்வதியை பார்த்து, பார்வதி, நீ சிவபெருமானுக்கு சுகம் கொடுப்பவளாகனு வாழ்த்தி கைய பிடிச்சிட்டு, உனக்கு சுபம் உண்டாக போகுது, வளர்விரை நிலவ போல உன்னை சார்ந்தவங்க விருத்தி அடைய போறாங்கன்னு சொல்லிட்டு இமவான் கிட்ட பழங்களோட பூக்களையும் தாம்பூலங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமண நிச்சயதார்த்தம் சொல்லி மாத்திக்கிட்டாங்க. அப்போ மேனே அழுதாங்க. அதை பார்த்த அருந்ததி சிவபெருமானோட அனந்த கல்யாண குணங்களை அவங்க ஆசையா கேட்கும்படி எடுத்து சொல்லி கண்ணீரை துடைச்சாங்க. அதுக்கப்புறம் ரிஷிகள் 4வது நாள் உயர்ந்த லக்னத்தை திருமணத்துக்கு முடிவு பண்ணி பர்வதராஜன் கிட்ட விடைபெற்று மகிழ்ச்சியோட அவங்க மனைவியரோட காசி தலத்தை அடைஞ்சாங்க. சிவபெருமான தரிசிச்சு திருமண பேச்சுவார்த்தையோட முடிவை சொல்லி அவங்க இடத்துக்கு போயிட்டு திரும்பி வர உத்தரவு கேட்டுட்டாங்க. சிவபெருமான், சப்த ரிஷிகளே, நீங்க என்னால கல்யாண வேலைகளை செஞ்சீங்க, அதனால நீங்க உங்க சீடர்களோட வரணும்னு கட்டளையிட்டார். மகரிஷிகளும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி விடைபெற்று கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னோட கணங்களோட திருமண உற்சவத்துக்காக கைலாயத்துக்கு போய் நாரத முனிவரை நினைச்சார். நாரதரும் உடனே தோன்றி, கல்யாண சுந்தரரே, என்ன நினைக்க காரணம் என்னன்னு புன்சிரிப்போட கேட்டார். சிவபெருமான் நிகழ்ந்த செய்திகளை சொல்ல கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ சிவபெருமான் பார்வதி சொன்ன வார்த்தைகளை சொல்லி, பார்வதி என்ன தன்வசப்படுத்தத்தக்க அரும்பெரும் தவத்தை செஞ்சான்னு சொன்னார். அதுக்கு நாரதர், சங்கரரே, நீங்க உங்க பக்தர்களுக்கு அவங்க வசம் ஆகிறதையே விரதமா கொண்டவங்களாச்சே, பார்வதியோட மன விருப்பத்தை நிறைவேற்றினீங்க, நான் செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கு, உத்தரவிட்டா தடையில்லாம செஞ்சிருவேன்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு சிவபெருமான், நாரதா, நீ சொன்னபடியே பார்வதியை அடைவேன், இந்த விஷயத்துல உனக்கு சந்தேகமே வேண்டாம், இனி நான் சொல்ற காரியத்தை நீயே செய்யணும். நாரதா, பிரம்மன் விஷ்ணு முதலிய தேவர்கள், சப்த ரிஷிகள், சப்த மாதர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், இப்படி எல்லாரையும் என் திருமணத்துக்கு அழைச்சிட்டு வரணும். என் மேல பிரியம் இல்லாதவங்க மட்டுமே கல்யாணத்துக்கு வராதவங்கன்னு எல்லாரும் சொல்லணும்னார். அவரை நாரதர் வணங்கி விடைபெற்று கிளம்பினார். எல்லா தேவர்களையும் பார்த்து சிவபெருமான் கட்டளையை சொல்லி ரொம்ப சீக்கிரமா திரும்பியும் சிவ சன்னிதானத்தை அடைஞ்சார்.